அனைவருக்கும் வணக்கம் ட்ரஸ்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதோட ஆன்சர் பற்றி பார்க்க போகிறோம் மென்டலபிலிட்டி பகுதியில் எழுவத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் இந்த ஏழ்நூற்றி இருபதை ஆறாவில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது கிடைக்கும் ஸோ இந்த நூற்றி இருபதை நீங்கள் அஞ்சாவில் வகுத்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு நாலாவில் வகுத்திங்கன்னா உங்களுக்கு ஆறு கிடைக்கும் ஸோ இந்த ஆறு மூணாவது வகுத்திங்கன்னா ரெண்டு கிடைக்கும் அந்த ரெண்டை ஒன்றால் சாரி ரெண்டாவது வகுத்திங்கன்னா ஒன்று கிடைக்கும் அந்த ஒன்றை அடுத்து எதால் வைக்கணும்னா ஒன்றால் தான் வைக்கணும் ஸோ ஒன்று ஒன்றால் வைத்தா ஆன்சர் ரெண்டு எழுபத்தி ஏழாவது கேள்வி பாருங்கள் கேப்பு பார்க்கலாம் ஒன்று இதுக்கு கேப்பு ஒன் எட்டு இதுக்கு கேப்பு இருபத்தி ஏழு இதோட கேப் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு இருக்கும் ஸோ இப்போ அடுத்த கேப்பில் உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி தான் இருக்கும் எப்படி அப்படின்னா ஒன்றுங்கிறது ஒன்று க்யூப் எட்டுங்கிறது ரெண்டு க்யூப் மூணு அதாவது இருபத்தி ஏழுங்கிறது மூணு க்யூப் அறுபத்தி நாலுங்கிறது நாலு க்யூப் ஸோ நூற்றி இருபத்தஞ்சுங்கிறது அஞ்சு கியூப்பு அப்போ அஞ்சு கியூப்போட ஆன்சர் இங்கே கூட்டி பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி எட்டு வரும் அடுத்து எழுபத்தி எட்டாறு கேள்வி பாருங்கள் ஜீரோ கூட ரெண்டை கூட்டியிருக்காங்க ரெண்டுன்னு வந்துருச்சு அடுத்து ரெண்டு கூட மூணை கூட்டியிருக்காங்க அடுத்து அஞ்சு கூட அஞ்சையே கூட்டியிருக்காங்க அடுத்து பத்து கூட ஏழை கூட்டியிருக்காங்க ஏழு கூட பதினொன்று கூட்டியிருக்காங்க அப்போ இது கூட அடுத்து பதிமூணை கூட்டணும் ஏன் அப்படின்னா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு இதெல்லாமே பார்த்திங்கன்னா பகா எண் எண்கள் அப்போ பதிமூணு கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் நாற்பத்தி ஒன்று ஆன்சர் நாற்பத்தொன்று இருக்குது அடுத்து எழுபத்தொம்போதாக கேள்வி பாருங்கள் ஜீரோவுக்கும் ஆறுக்கும் இடையில் இருக்கிற நம்பர் கேப்பு ஆறு ஆறுக்கும் இருபத்தி நாலுக்கும் இடையில் பதினெட்டு ஸோ இருபத்தி நாலுக்கும் அறுபதுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தாறு அடுத்து அறுபதுக்கும் நூற்றி இருபதுக்கும் இடையில் அறுபது நூற்றி இருபதுக்கும் இரநூத்தி பத்துக்கும் இடையில் தொண்ணூறு ஸோ அடுத்து மறுபடியும் கேப்பு பாருங்கள் ஸோ ஆறுக்கும் பதினெட்டுக்கும் இடையில் உங்களுக்கு பன்னெண்டு பதினெட்டுக்கும் முப்பத்தாறுக்கும் இடையில் பதினெட்டு அடுத்து முப்பத்தாறுக்கும் அறுபதுக்கும் இடையில் இருபத்தி நாலு அறுபதுக்கும் முப்ப தொண்ணூறுக்கும் இடையில் உங்களுக்கு முப்பது ஸோ இதுக்கு இடையில் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆறு வரும் இங்கேயும் ஆறு அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆறு வந்துச்சுன்னா இந்த முப்பதுக்கு அடுத்த நம்பர் உங்களுக்கு முப்பத்தி ஆறாக இருக்கும் அப்போ இந்த தொண்ணூறு கூட முப்பத்தாறை கூட்டி உங்களுக்கு எந்த நம்பர் இங்கே வரும்னா நூற்றி இருபத்தாறு வரும் அப்போ இந்த இரநூத்தி பத்து கூட நூற்றி இருபத்தாறு கூட்டினிங்களா உங்களுக்கு ஆன்சர் முந்நூற்றி முப்பத்தாறு அது ஆன்சர் இருக்குது அடுத்து எண்பதாக கேள்வி பாருங்கள் இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த இங்கிலீஷ் எழுத்த விட்டுறலாம் நெம்பர்ஸ் மட்டும் பாருங்கள் நெம்பர்ஸில் மூணையும் ஒம்போதையும் பெருக்கனா இருபத்தி ஏழு அதே மாதிரி ஏழையும் மூணையும் பெருக்கனா இருபத்தொன்று அப்போ நாலையும் ஆறையும் பெருக்கனா இந்த இடத்துல இருபத்தி நாலு தான் வரணும் ஸோ இப்போ அடுத்தது நம்ம நம்பர்ஸை விட்டுறலாம் அதில் இருக்கிற இங்கிலீஷ் எழுத்த மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இங்கிலீஷ் எடுத்த மட்டும் நான் தனியாக போடுறேன் அப்படி இங்கிலீஷ் எழுத்த போடும்போது அதுக்கான நம்பர்ஸ் போடுறேன் ஸோ சிக்கு நம்பர் மூணு இக்கு நம்பர் அஞ்சு ஜிக்கு நம்பர் ஏழு டிக்கு நம்பர் நாலு ஜேவுக்கு நம்பர் பத்து எஃபுக்கு நம்பர் ஆறு ஜேவுக்கு நம்பர் பத்து எண்ணுக்கு நம்பர் பதினாலு ஸோ இது என்னென்னா இப்போ இந்த மூணு கூட ரெண்டை கூட்டியிருக்காங்க அஞ்சு கூட ரெண்டை கூட்டிருக்காங்க அதே மாதிரி கீழே ஆறு கூட நாலை கூட்டியிருக்காங்க பத்து கூட நாலை கூட்டியிருக்காங்க ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு கூட நடுவில் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் லைன் ரெண்டை கூட்டியிருக்காங்க இப்போ மூணு ரெண்டாவது லைன் மூணை கூட்டியிருக்கணும் ஸோ ஏழுன்னு வந்தால் மூணை கூட்டும் போது அடுத்து பத்துன்னு வருது அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரணும்னா ஏழோட எழுத்து வரணும் ஸோ ஏழோட எழுத்துங்கிறது ஜி இல்லைங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல ஜி வரணும் ஸோ ஆல்ரெடி இருபத்தி நாலுங்கிற நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இங்கிலீஷில் எடுத்து ஜி வரணும் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்போ ஆன்சர் மூணாவது ஆன்சர் அடுத்து எண்பத்தோராவது கேள்வி பாருங்கள் இந்த சென்டரில் இருக்கிற நம்பர் அதாவது முப்பத்தாறு வந்து ஆறு ஸ்கொயர் இருபத்தஞ்சி வந்து அஞ்சு ஸ்கொயர் அடுத்து அறுபத்தி நாலு வந்து உங்களுக்கு எட்டு ஸ்கொயர் நூற்றி இருபத்தொன்று வந்து பதினொன்று ஸ்கொயர் இப்போ இந்த ஆறு ஸ்கொயரை பாருங்கள் ஆறு ஸ்கொயரில் அதை சுற்றி இருக்கிற அந்த மூணு நம்பர் மூணு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் பதினேழு இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வரும் ஸோ இந்த பதினெட்டை இந்த பதினெட்டை மூணால வகுத்திங்கன்னா உங்களுக்கு ஆறு கிடைக்கும் அதாவது அந்த ஸ்கொயர் நம்பர் கிடைச்சிருது அதே மாதிரி இந்த அஞ்சு ஸ்கொயர் இருக்கிற இடத்துல மூணையும் அஞ்சையும் கூட்டினா பத்து பத்தையும் அஞ்சையும் கூட்டினா பதினஞ்சு ஸோ டோட்டல் பதினஞ்சு அதை நீங்கள் மூணால வகுத்திங்கன்னா அஞ்சு கிடச்சிருது அதாவது ஸ்கொயர் நம்பர் கிடச்சிருது ஸோ இதே காமனில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ப்ளஸ் நாலு பதினாறு ப்ளஸ் எட்டு இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நாலு நீங்கள் மூணால் வகுத்திங்கன்னா எட்டு கிடச்சிருது அப்போ உங்களுக்கு பதினொன்று கிடைக்கணும் எதை பதினேழையும் கொஷின் மார்க்கையும் பதினாலையும் கூட்டி அதை மூணால் வகுக்கும் போது உங்களுக்கு பதினொன்று கிடைக்கணும் இந்த மூணு அங்கே கொண்டு போய் பெருகிக்கலாம் ஸோ பதினேழையும் பதினாலையும் கூட்டினா முப்பத்தி ஒன்று கூட்டல் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு முப்பத்தி மூணு இப்போ கொஸ்டின் மார்க் வேணும்னா முப்பத்தி மூணு மைனஸ் முப்பத்தி ஒன்று கழிச்சா ரெண்டு ஆன்சர் ரெண்டு அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் இந்த நேர் நேராக இருக்கிறது இந்த இருபத்தி ஏழில் இருபத்தி ஏழில் எடுத்து கீழே இருக்கிற நம்பர் மூணால் வகுங்க வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அதே மாதிரி இந்த பதினாறு எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற நாளை கொண்டு வந்து வகுங்க அடித்தா நாலு கிடைக்கும் ஸோ இந்த ஒன்பதையும் நாளையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஸோ இதே ஸ்டெப்பில் நாற்பத்தி ரெண்டு கீழே இருக்கிற ஏழால் வகுங்க ஆறு வரும் இந்த அறுபத்தி அஞ்சு கீழே இருக்கிற அதாவது சைடில் இருக்கிற பதிமூணால் வகுங்க உங்களுக்கு அஞ்சு வரும் ஸோ கூட்டினா நடுவில் பதினொன்று இருக்குது கரெக்டாக இருக்குது அப்போ இதே ஸ்டெப்பு தான் இங்கேயே ஃபாலோ பண்ணியிருக்கணும் எண்பத்தி ஒன்று ஒம்பது அடிங்க ஒம்பது வரும் இருபத்தி ஏழு மூணால் அடிங்க ஒன்பது வரும் ஸோ ஒம்பது ஒம்பது கூட்டினா பதினெட்டு ஆன்சர் இருக்குது அடுத்து எண்பத்தி மூணாவது கேள்வி பியோட நம்பர் ரெண்டு கேவோட நம்பர் பதினொன்று டியோட நம்பர் நாலு பியோட நம்பர் பதினாறு ஸோ அடுத்து ஜியோட நம்பர் ஏழு டீயோட நம்பர் இருபது அடுத்த நம்பர் தெரில பியோட நம்பர் பதினாறு ஒய்யோட நம்பர் இருபத்தஞ்சி ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர்லாம் ஆர்டரை பிரிக்கலாம் அதாவது ரெண்டு நாலு ஏழு அடுத்து ஒரு நம்பர் தெரியல அடுத்தது பதினாறு ஓகேங்களா அடுத்த தொடர் ரெண்டாவது இருக்கிற நம்பருடைய தொடர் பதினொன்று பதினாறு இருபது அடுத்த நம்பர் தெரியாது ஸோ இருபத்தி அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பதினொன்னுலேருந்து பதினாறு எப்படி வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் அஞ்சு பண்ணி பதினாறுலேருந்து உங்களுக்கு இருபது எப்படி வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் நாலு பண்ணி அடுத்து இருபதுலேருந்து அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ளஸ் த்ரீ பண்ணியிருப்பாங்க இருபத்தி மூணாக இருந்திருக்கும் அடுத்தது ப்ளஸ் பண்ணும்போது இருபத்தஞ்சாயிடுச்சு ஸோ இப்போ கரெக்டு ரெண்டாவதாக என்ன எழுத்து வரணும்னா இருபத்தி மூணாவது எழுத்து ஸோ இருபத்தி மூணாவது எழுத்து டபுள்யூ ஸோ டபுள்யூ இருக்கிறது ரெண்டு ஆன்சர் இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது அதில் இப்போ ஃபஸ்ட் எழுத்தை கண்டுபிடிக்கலாம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டுக்கும் ரெண்டு கூட ஆரை கூட்டி சாரி ரெண்டு கூட ரெண்டை கூட்டி உங்களுக்கு நாலுன்னு சொல்லியிருக்காங்க நாலு கூட மூணு குட்டி ஏழு அப்போ மூணு கூட நாலு சாரி ஏழு கூட நாலு குட்டி இருப்பாங்க அப்படின்னா பதினொன்று ஸோ அது கூட அஞ்சை கூட்டியிருக்கணும் அடுத்து அப்போ பதினாறு அப்படியே வரிசையாக ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு கூட்டியிருக்காங்க இப்போ பதினோராவது எழுத்து தான் ஃபஸ்ட் எழுத்தாக இருக்கணும் பதினோரு எழுத்து கே அப்போ ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் அடுத்து எண்பத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனு ஆர்ஆர் பிக்யூஆர் அந்த இடத்த போட்டு பாருங்கள் இது எந்த எழுத்தோட ரிட்டன் அப்படியே திரும்ப திரும்ப வரும்னா பிக்யூ க்யூஆர் இதோடைய ரிட்டன் வந்துட்டுருக்கோம் பாருங்கள் பிக்யூக்கியூஆர் அடுத்து எகைன் பிக்யூக்யூஆர் கியூ பிக்யூக்யூஆர் எகைன் பிக்யூ க்யூஆர் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டரில் இருக்கோம் ஆன்சர் ஃபஸ்ட் ஆன்சர் அடுத்து எண்பத்தஞ்சாவது கேள்வி ஒரு குறியீட்டு முறையில் நூற்றி இருபத்தி மூணுங்கிறத ஸ்மார்ட் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆன்சர் மட்டும் பார்க்கலாம் அண்டுக்கு கண்டுபிடிக்கணும் அண்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் மூணாவது லைனில் இருக்குது ஸோ ஸ்டடி அண்ட் ஒர்க்னு இருக்குது அப்போ ஸ்டடியை சாகடைக்கிறதுக்கு லைக் நம்ம விரும்பணும் அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது லைனில் இருக்கிற ஸ்டடி மூணாவது லைனில் இருக்கிற ஸ்டடி அப்போ ரெண்டாவது நம்பர்லேயும் ரெண்டாவது நம்பர்லேயும் மூணாவது நம்பர்லேயும் எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்கள் அஞ்சு அஞ்சு அடிச்சிட்டேன் ஸ்டடிங்கிறது அஞ்சுக்கு ஈக்குவல் அதாவது ஸ்டடி அஞ்சுக்கு சமம் அடுத்து இதே ஸ்டடி அடித்தாச்சு எனக்கு அண்டு வேணும் ஒர்க் அடிக்கணும் இப்போ ஒர்க் எங்கே இருக்குன்னா மூணாவது லைனில் ஒர்க் இருக்குது ஃபஸ்ட்டு லைனில் ஒர்க் இருக்குது அப்போ மூணாவதுலேயும் ஃபஸ்ட்லேயும் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ஒன்றுங்கிறது காமனாக இருக்குது அப்போ ஒர்க்குங்கிறது ஒன்றுக்கு சமம் அப்போ அண்டு எதுக்கு சமமாக இருக்குன்னா மிச்சம் இருக்கிற ஆறு தான் ஸோ இப்போ ஆன்சர் ஆறு அடுத்து எண்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் இசட்ங்கிறது இருபத்தி ஆறாவது எழுத்து ஸோ அதை ரெண்டாவது பெருக்கி உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டுன்னு போட்டுருக்குறாங்க அதே மாதிரி டியோட எழுத்து என்னன்னு பாருங்க இருபது ஏவோட எழுத்து ஒன்று ஏவோட நம்பர் ஒன்று எம்மோட நம்பர் வந்து பதிமூணு ஐயோட நம்பர் வந்து ஒம்பது எல்லோட நம்பர் வந்து பன்னெண்டு ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஐம்பத்தஞ்சு வரும் ஸோ அந்த ஐம்பத்தஞ்சு ரெண்டாவது இருக்குன்னா உங்களுக்கு நூற்றி பத்து கிடைச்சிரும் அப்போ அதே மாதிரி மேத்ஸ் அப்படிங்கிறதுல எம்முக்கு எத்தனாவது நம்பர் பாருங்கள் எம்முக்கு வந்து உங்களுக்கு பதிமூணு ஏவுக்கு ஒன்று டிக்கு இருபது ஹெச்சுக்கு உங்களுக்கு எட்டு அடுத்து எஸ்ஸுக்கு பத்தொம்பது ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் கூட்னா அறுபத்தி ஒன்று வருது ஸோ இந்த அறுபத்தி ஒன்று ரெண்டாளுக்கு இருக்குன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு வரும் ஆன்சர் நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து எண்பத்தி ஏழாவது கேள்வி சிகப்பு என்பதை நீளம் எனவும் அது எதுன்னா நிறைய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை கொஸ்டின் என்னன்னு பாருங்கள் பாலி நிறம் என்ன ஸோ பாலி நிறம் வெள்ளை அந்த வெள்ளையை நாம் என்னன்னு சொல்கிறோங்கிறத மட்டும் பாருங்கள் ஸோ வெள்ளையை கருப்புன்னு சொல்கிறோம் ஆன்சர் கருப்பு அடுத்து எண்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் எல் அப்படிங்கிறத பெருக்கல்னு சொல்கிறோம் ஸோ அது மாதிரி கீழே இருக்கிற நும் நம்பரை வந்து நம்ம அந்த சிம்பிள் போட்டு சொல்லலாம் ஃபஸ்ட்டு எட்டு எம்முங்கிறது என்னன்னு பாருங்கள் வகுத்தல் போட்டுக்கோங்க பதினாறு அப்படியே போட்டுக்கோங்க பெருக்கல் தான் அடுத்தது ஆறு அப்படியே போட்டுக்கோங்க பிங்கிறது ப்ளஸ்ஸுங்களாம் ரெண்டு அப்படியே போட்டுக்கோங்க க்யூங்கிறது மைனஸுங்களாம் ஸோ அஞ்சு அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இது போர்ட் மாஸ்ட் ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு நாம் வகுத்தல் தான் செய்யணும் அப்போ எட்டு பை பதினாறு பெருக்கல் ஆறு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு ஸோ இப்போ பாருங்கள் ஓரெட்டு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு ஸோ இந்த ரெண்டு எடுத்து ஆரை கூட அடிக்கலாம் மூணுன்னு ஆகிடும் ஸோ அடுத்து மூணு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு மைனஸ் அஞ்சுன்னா ஆன்சர் ஜீரோ ஆன்சர் ஜீரோ இருக்குது அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏரியான்னா க்யூபுங்கிறது வால்யூமு ஏன்னா ஏரியா ஏரியாவில் ஏரியாவில் வந்து உங்களுக்கு இப்போ யூனிட் ஸ்கொயர் அப்படின்னு வரும் அதே மாதிரி கியூபுக்கு க்யூப் எப்போ போடுவோம் அப்படின்னா யூனிட் க்யூப் வந்து வால்யூம் கண்டுபிடிக்கும் போது போடுவோம் ஸோ அப்போ ஆன்சர் வால்யூம் தான் கரெக்டு அடுத்து தொண்ணூறாவது கேள்வி பாருங்கள் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் இருக்கிற எண்களில் ஒன்பதால் வகுபடக்கூடிய ஆனால் முப்பத்தாறால் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க ஒம்பதால் வகுபடுற எண்கள் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது வரைக்கும் பதினோரு நம்பர்ஸ் இருக்கும் அதில் முப்பத்தாறால் வகுப்படக்கூடாது முப்பத்தாறால் வகுப்படக்கூடிய மொதல் நம்பர் முப்பத்தி ஆறு அதுக்கு அடுத்த நம்பர் எழுவத்தி ரெண்டு அதுக்கு மேலே நூறுக்கு மேலே போயிடும் ஸோ அது வேண்டாம் இந்த ரெண்டு நம்பர் மட்டும் வரக்கூடாது அப்படிங்கும்போது இந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் இந்த ரூல்ஸ்குள்ளே அடங்கும் அடுத்து தொண்ணூற்றி ஓராது கேள்வி பாருங்கள் கொடுக்கப்பட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு படங்கள்லிருந்து எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அசம பக்க முக்கோணம் செங்கோண முக்கோணம் அப்புறம் முக்கோணம் ஸோ அப்போ முக்கோணம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு முக்கோணத்தின் வகைகள் தான் செங்கோண முக்கோணம் அசம பக்க முக்கோணம் இதில் செங்கோண முக்கோணமாக இருக்கிறது அசம பக்க முக்கோணமாக இருக்காதான்னா எல் சில செங்கோண முக்கோணங்கள் அசம பக்க முக்கோணமாகவும் இருக்கும் ஸோ முக்கோணத்துக்குள்ளே இந்த ரெண்டும் வரணும் அப்படின்னா இந்த படம் கிடையாது இந்த படம் கிடையாது ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு டச் ஆகுமோ ஆகாதா ஆகணும்னா செங்கோண முக்கோணமாக இருக்கிறது சிலது அசம பக்கம் முக்கோணமாகவும் இருக்கும் ஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கோணம் நான் போடுறேன் மூணு நாலு அஞ்சு இது செங்கோண முக்கோணம்னு வைங்க இது ஒரு அசம முக்கோணமும் கூட அதனால் இது ரெண்டுக்கும் காமனான முக்கோணங்கள் இருக்கிறதுனால இந்த டச்சாக இருக்கிறது தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் ஒன்றாவது கேள்விப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டும் வெவ்வேறையாக அதாவது வெட்டாகணங்களாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஸோ அதனால் ரெண்டாவது படம் தான் நம்ம கரெக்டு அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் உள்ள மாணவர்களில் கார்த்திக் என்பவர் இரு முனைகளிலிருந்தும் பதினொன்னாவது இடத்துல இருக்கார் ஸோ இந்த சைடு பார்த்திங்கனாலும் பதினொன்னாவது ஆள் இந்த சைடு பார்த்திங்கனாலும் பதினொன்றாவது ஆள் அப்போ இந்தாண்ட பத்து பேர் இருப்பாங்க இந்தாண்ட பத்து பேர் இருப்பாங்க மொத்தம் இருபது பேர் அவரோட சேர்த்து இருபத்தி ஒரு பேர் ஸோ ஆன்சர் இருபத்தி ஒன்று அடுத்து தொண்ணூற்றி மூணாவது கேள்வி ஒரு ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வியாழக்கிழமை என அம்மாதத்தில் எத்தனை திங்கள் கிழமைகள் வரும் தான் கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்தில் உங்களுக்கு மொத்தம் முப்பத்தி ஒரு நாள் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் முப்பத்தி ஒரு நாள் இந்த முப்பத்தி ஒரு நாளை நீங்கள் ஏழால் பார்த்திங்கன்னா நாலு ஏழு இருபத்தி எட்டு ஸோ நாலு வாரம் முழுசாக வந்துடும் இந்த மீதி ரெண்டு நாள் என்னவாயிருக்கும்னு நமக்கு தெரியாது நாலு வாரம் முழுசாக வரும்போது நாலு திங்கக்கிழமை வந்துடும் இந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் திங்கக்கிழமையாக இருந்தால் உங்களுக்கு அஞ்சாவது திங்கக்கிழமை வரும் இல்லைனா வராது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் நாலேழு இருபத்தெட்டு ஸோ இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இது என்ன கிழமையில் வருது அப்படின்னு நமக்கு தெரியுமோ அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு ஸோ இருபத்தி அஞ்சாந்தேதி வியாழக்கிழமைனால் இருபத்தாறு வெள்ளி இருபத்தி ஏழு சனி இருபத்தி எட்டு ஞாயிறு இருபத்தி ஒம்பது திங்கள் முப்பது செவ்வாய் ஸோ முப்பத்தி ஒன்று புதன் அப்போ இருபத்தி ஒம்பது நாள் அதாவது நாலேழு இருபத்தெட்டு இருபத்தெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தி ஒம்போதா நாள் திங்கக்கிழமை வருது அந்த நாலு வாரத்துக்குள்ளே நாலு திங்கள் இருபத்தி ஒம்போதாவதில் ஒரு திங்கள் ஸோ மொத்தம் நமக்கு அஞ்சு திங்கள் இருக்கும் அந்த மாதத்துல தொண்ணூற்றி நாலாவது கேள்வி பாருங்கள் அன்பு என்பவர் ஒரு பெண்ணை சுட்டி காட்டி அந்த பெண் என்னுடைய அம்மாவின் அப்போ அன்புவோட அம்மா அன்பு வந்து ஆண்கிறதுனால சதுரம் போட்டுக்கலாம் அம்மாங்கும்போது மேல் அம்புக்குறி இருக்கணும் அம்மாங்கிறது லேடி அதனால் வட்டம் போட்டுக்கலாம் அந்த அம்மாவுடைய பேரன் பேரன்னா யாருக்கு அந்த அம்மாவோட பையனுக்கு பிறந்தவன்தான பேரன் ஸோ அப்போ பேரன் இங்கே இருக்கிறான் அவனும் ஆண்கிறதுனால நான் சதுரம் போட்டுக்கிறேன் அந்த பேரனின் மனைவி மனைவிங்கிறதுனால சமமாக போட்டுக்கிறேன் இங்கே ஒரு வட்டம் ஓகேங்களா இப்போ என்ன கேள்வினா அந்த பெண் அன்பு என் அன்புக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க சாரி அந்த பெண்ணிற்கு அன்பு என்ன உறவு ஸோ இது பார்த்தீங்கன்னா தான் புருஷனோட அப்பா அப்படின்னா யார் வருவாங்க மாமனார் வருவாங்க அடுத்து தொண்ணூற்றி அஞ்சாவது கேள்வி பாருங்கள் கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணம் கிராமத்தை குறிக்கும் ஸோ இந்த முக்கோணம் வந்து கிராமத்தை குறிக்குங்களாம் அடுத்து வந்து வேலையில்லா பெண்களை சதுரம் குறிக்கும் ஸோ இது வந்து வேலை இல்லா பெண்கள் வேலையில்லா பெண்கள் அடுத்து வந்து வட்டம் வந்து படித்த பெண்கள் இவங்க வந்து படித்த பெண்கள் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா வேலையில்லா பெண்களை குறிக்கும் எழுத்துக்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முக்கோணம் இதில் சம்மந்தமே கிடையாது அது கிராமம் அதை பற்றி அவன் கேட்கவே இல்லை நமக்கு வேலை இல்லா அதாவது படித்த வேலையில்லா பெண்கள் அப்படிங்கும்போது இந்த வட்டத்துலேயும் உங்களுக்கு சதுரத்துலேயும் வர்ற பகுதி ஸோ இந்த பகுதி மட்டும்தான் உங்களுக்கு வட்டத்துலேயும் சதுரத்துலையும் வருது அதில் யார் இருக்கிறாங்கன்னா இயும் எஃப் இருக்குது ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஆன்சர் அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது கல்வி கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து சின்ன முக்கோணங்கள்லாம் கூட்டிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ சின்ன முக்கோணங்கள் உங்களுக்கு பன்னெண்டு இருக்குது அடுத்தது பெரிய முக்கோணங்கள் பார்க்கலாம் ஸோ பெரிய முக்கோணம் இந்து ஒன்று அடுத்து இதே மாதிரி ரெண்டு அடுத்து மூணு ஸோ இதே சேமில் உங்களுக்கு மேல் நோக்கி இருக்கிறது பாருங்கள் இது ஒன்று ஸோ மொத்தம் உங்களுக்கு இதில் நாலு முக்கோணம் வருது ஸோ இந்த நாளையும் நீங்கள் போது டோட்டலாக பதினாறு முக்கோணங்கள் வரும் ஸோ இப்போ ஆன்சர் பதினாறு அடுத்து கொடுக்கப்பட்ட படத்தில் விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்கணும் ஸோ கிராஸ் கோடு இப்படி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது தப்பு இது தப்பு அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு படுத்துகிட்டு இருக்கற கோடு ஒத்த கோடாக இருக்குது நின்றுட்டுருக்க கோடு தான் ரெட்ட கோடாக இருக்குது ஸோ அந்த கான்செப்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படம் தப்பு நாலாவது படம் தான் கரெக்டு அடுத்து தொண்ணூற்றி கேள்வி பாருங்கள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு இது சதுரம் இது முக்கோணம் இது முக்கோணம் ஸோ உள்ளே இருக்கிற ரெண்டுமே உங்களுக்கு வருது ஒரே மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படத்தில் வட்டம் வெளியில் இருக்கிற ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு ஸோ அப்போ அது இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் மற்ற எந்த படத்தில் பார்த்தாலும் வெளியில் வட்டம் உள்ள ரெண்டு சதுரம் வெளியில் முக்கோணம் உள்ள ரெண்டு வட்டம் பட் ரெண்டாவது படத்தில் மட்டும் வெளியில் இருக்கிறது ரெண்டாக இருக்குது உள்ளே இருக்கிறது ஒன்றா இருக்குது அதனால் ரெண்டாவது படம் தான் இருக்குது அடுத்து தொண்ணூற்றொம்பதாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படத்தை அந்த ஒன்று நாளேருந்து செலக்ட் பண்ணுற சொல்கிறாங்க உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே கோடு அப்புறம் இங்கே கோடு அப்புறம் இங்கே கோடு ஸோ அடுத்தது எகை இந்த பக்கம் வரணும் அந்த பக்கம் வரணுங்கும் போது உங்களுக்கு மொதல் படமும் ரெண்டாவது படமும் வராது இந்த படத்தில் எது கரெக்டாக வரும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே எதுவுமே இல்லை அந்த முக்கோணத்துக்கு நடுவுல எதுவுமே இல்லை அதில் ஃபஸ்ட்டு வட்டம் உள்ளே போகுது அப்போ வட்டத்துக்கு அடுத்து எதை உள்ளே போகுதுன்னா சதுரம் போகுது பாருங்க சதுரம் வந்துடுச்சு சதுரத்துக்கு அடுத்து எது போகணும் இன்னும் இருக்கிறது மைனஸ் மட்டும்தான் அப்போ மைனஸ் உள்ளே போகணுன்னா உங்களுக்கு மூணாவது படம் தான் கரெக்டாக இருக்கும் நாலாவது படம் தப்பு அடுத்து நூறாவது கேள்வி கொடுத்தப்பட்ட படத்துக்கு உங்களுக்கு கண்ணாடி பிம்பம் கேட்டிருக்காங்க கண்ணாடி பீமம்னால் ஒன்றும் இல்லை இடவள மாற்றம் இருக்கணும் ஸோ இந்த இடப்பக்கம் இருக்கிறது உங்களுக்கு வள பக்கத்துக்கு வந்துடணும் அதாவது இங்கே ஒரு வள பக்கம் வள பக்கத்துக்கு வந்துடணும் வள பக்கம் இருக்க இருக்கிறது இடப்பக்கத்துக்கு வந்துடணும் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கருப்பு வலது பக்கத்தில் இருக்கணும் உங்களுக்கு இது தப்பு இது தப்பு ஸோ இந்த ரெண்டு படமும் கரெக்டாக தான் இருக்குது அதில் இந்த லைன் இழுத்தது வந்து கிடை மட்டமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்றாவது படம் தான் ரைட்டு நாலாவது படம் தப்பு